அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வரிசை மந்திரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வரிசை மந்திரம். அதாவது இந்த மந்திரத்துக்கு சக்தி ரொம்ப அதிகம். மிகவும் பழமையான ஒரு காமதேவனின் மந்திரம் இது. இந்த மந்திரத்தை நீங்கள் யாரை நினச்சி ஜபம் செய்கிறீங்களோ அவங்க நிச்சயமாக உங்கள் வலைக்குள்ளே விழுவாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் காலடியில் விழும் அளவுக்கு இந்த மந்திரம் அவர்களை மாற்றிவிடும். உங்கள் இஷ்டப்படி எண்ணப்படி ஆசைப்படி அவர்கள் நடப்பார்கள். பொதுவாக சில வசிய மந்திரங்கள் ஒரு சிலருக்கு உடனே வேலை செய்யும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாள தாமதம் ஆனாலும் அதற்குண்டான பலன்கள் அவர்களுக்கு கிடைத்தே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சில நண்பர்களுக்கு மனசில் இருக்கான் என்ன மந்திர ஜபம் செஞ்சாலும் பலன் அளிக்கவில்லையே அப்படின்னு. நிச்சயமாக பலன் அளிக்கும். அதற்குண்டான நேரம் காலம் வரும்போது அதற்கு உண்டான அந்த பலன் மொத்தமாக அவங்களுக்கு கிடைக்கும். இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஒரு சிலருக்கு உடனே அதற்குண்டான பலன் கிடைச்சிடும். ஆகையால் யாராக இருந்தாலும் சரி, மந்திர ஜபம் செய்யுங்க, நிச்சயமாக அதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும். அப்படி அந்த வகையில் இந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. பொறுமையாக பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கள். வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம். காலையில் குளிச்சு முடிச்சப்பறம் இந்த மந்திரத்தை ஜபம் செய்ய உட்காருங்க. ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து நிம்மதியாக பண்ணுங்கள். நீங்கள் விரும்பும் நபரை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். அவங்க பெயர் சேர்த்து சொல்ல வேண்டிய மந்திரம் இது. அவங்க பெயரை சேர்த்து சொன்னால் மாத்திரம் பத்தாது. அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். பலன் அதிகமாக உங்களுக்கு கிடைப்பது உறுதி. நீங்கள் என்ன அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு நிச்சயமாக அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கும். பெண்கள் மந்திரம் கொஞ்சம் தீட்டு நாட்களில் பண்ணாமல் இருந்தால் நல்லது, ஏன்னா பலன் கிடைக்காது. இந்த மந்திரத்தை ஜபம் செஞ்சு முடித்தப்புறம் நான்வெஜ்லாம் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மந்திரத்துக்கு எண்ணிக்கை கிடையாது. இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கையில் நீங்கள் ஜபம் செய்யக்கூடாது. குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு உங்களால் எவ்வளவு பொறுமையாக பண்ண முடியுமோ அவ்வளோ பொறுமையாக அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். டைமிங் தான் இந்த மந்திரத்துக்கு. மினிமம் 10 நிமிடம், அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ நேரம் வேணுனாலும் பண்ணலாம். ஈவினிங் குளிச்சுட்டு பண்ணலாமான்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு 50% தான் பலன் கிடைக்கும். அதனால் பலன் கிடைக்காமல் இருக்காது, 50% கிடைக்கும். காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது வெறும் வயிற்றில் இந்த மாதிரியான ஜபம் மந்திர ஜபங்கள் பண்ணோம்னாக்கா எந்த மந்திர ஜபமாக இருந்தாலும் சரி, அதற்குண்டான முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதற்குண்டான மந்திரத்தை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். எளிமையான மந்திரம், சக்தி வாய்ந்த மந்திரம். ஒரே நாளில் 2-3 பேருக்காகவும் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம். பெயர் சேர்த்து பெயர் ஒரிஜினல் பெயராக இருக்கணும், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மந்திரத்தை பார்க்கலாம். எண்ணிக்கை பார்க்காம ஜபம் பண்ண வேண்டிய மந்திரம் இது தான். ஓம் க்ளீம் பெயர் சம்மோகனாய க்ளீம். ரொம்ப எளிமையான சக்தி வாய்ந்த மந்திரம், பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.